வணக்கம் வளம் தரும் ஜோதிடம் திருமணம் திருமண விஷயத்திலே ஆரம்பத்திலிருந்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்து வரக்கூடிய அனைத்தையும் பார்த்தாலும் கூட சரியான காலத்திலே திருமணத்திற்கு உண்டான வரன் பார்க்க தொடங்குவது நல்ல பொருத்தத்தோடு வரனை தேர்ந்தெடுப்பது திருமணத்திற்கு முன்னதாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கெல்லாம் பரிகார வழிபாடுகளை செய்து முடிப்பது மேற்சொன்ன நிறைய விஷயங்களை எல்லாம் கடைபிடித்தாலும் திருமணத்திற்கு உண்டான அந்த காலம் மிக முக்கியமானது அந்த நாள் அந்த நேரம் முக்கியமானது இதிலே நிறைய பேர் இப்போது கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறார்கள் அந்த திருமணம் முடிந்த கையோடு அவர்கள் தங்களுடைய விடுமுறை காலம் முடிந்து வெளிநாட்டிலே சென்று தங்களுடைய பணியை தொடங்கவோ தேனிலவுக்காகவோ வேறு பல காரணங்களுக்காகவோ அதற்குண்டான பயணங்களை முன்பதி செய் முன்பதிவு செய்துவிட்டு அதற்கு ஏற்றவாறு நேரம் குறிக்கிறார்கள் நாள் பார்க்க சொல்கிறார்கள் அதேபோல போல விடுமுறை நாட்களிலே திருமணம் செய்தால் நாம் அழைக்கக்கூடிய அனைவரும் வருவார்கள் அவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக குறிப்பாக விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை இதிலேயே திருமணத்திற்குண்டான நாளை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள் அதே போல அந்த திருமணத்திற்கு குடிக்கக்கூடிய அந்த முகூர்த்த லக்னம் நேரம் இதிலே காலையிலே பார்க்கும்போது நிறைய பேர் காலை சிற்றுண்டியை முடித்து விட்டு போய்விடுவார்கள் அந்த திருமண விருந்தை மதிய உணவை சாப்பிட மாட்டார்கள் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஏழரை ஒன்பது ஒன்பது பத்தரை இப்படி பாருங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் இப்படி இன்னும் பல விஷயங்கள் மண்டபம் கிடைத்ததற்காக மண்டபம் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக அதற்கேற்றவாறு நாட்களை மாற்றி பார்க்க சொல்வது நேரத்தை குறிப்பது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நிறைய பேர் அவர்களுடைய விருப்பத்திற்காக அவர்கள் வருத்தப்படக்கூடாது அல்லது அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொண்டு வைத்துக் கொடுக்கிறார்கள் ஆனால் இது அவ்வளவு சிறந்த வழிமுறை அல்ல பொதுவாக நாட்களிலே முழுமையான நாள் பாதி சுபத்தன்மை உள்ள நாள் முழு உள்ள நாள் என்றும் இரட்டை கண்கள் உள்ள நாள் ஒற்றை கண் உள்ள நாள் குருட்டு நாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே ஞாயிற்றுக்கிழமை முழுமையான இரட்டை கண் பார்வை உள்ள தெளிவான நாள் என்று சொல்லப்படவில்லை ஒற்றை கண் உள்ள நாள் அதாவது பாதி சுபத்தன்மை உள்ள நாள் என்று சொல்லப்படுகிறது அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளே செய்யவே கூடாது என்பதல்ல கால மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றும் ஜோதிடத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது காலதேச வர்த்தமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா விஷயமுமே அதற்கேற்றவாறு மாறுபடும் அதனால் பரவாயில்லை ஆனாலும் அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் விடுமுறை நாளாக இருந்தாலும் அதிலே மீதமுள்ள நிறைய அம்சங்கள் திதி வார நட்சத்திர யோக கரணம் அதிலே வாரம் அடுத்து இருக்கக்கூடிய திதி நட்சத்திர யோக கரணம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது பஞ்ச அங்கங்கள் சரியாக வருவது இது ஒரு சுபமுகூர்த்த நாளுக்கு உண்டான நல்ல நட்சத்திரம் நல்ல ஒரு திதி அந்த நாளிலே நல்ல லக்னம் என்பது மட்டுமல்லாமல் அந்த திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற அந்த பெண்ணுக்கும் அந்த பிள்ளைக்கும் அவர்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் இதையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து நாளை தேர்ந்தெடுப்பது முக்கியமான ஒன்று பொதுவாக நிறைய பேர் ஒரு முகூர்த்த நாள் என்று குறிக்கப்பட்ட நாளை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் நல்ல மாதத்திலே தை மாதத்திலே வைகாசி மாதத்திலே ஆவணி மாசி மாதத்திலே முகூர்த்த நாள் என்று இருக்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் புதன்கிழமையாக இருக்கிறது இன்றைக்கு வைத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்வார்கள் அந்த நாள் நல்ல நாளாக இருக்கலாம் ஆனால் அன்று திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் அந்த நாள் பொருந்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும் இதை தாராபலம் சந்திரபலம் என்று கூறுவோம் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கும் அந்த நாளுடைய நட்சத்திரத்திற்கும் பொருந்து வருகிறதா இதை தினப்பொருத்தம் என்றும் கூட கூறுவோம் பத்து பொருத்தங்களிலே அவர்களுடைய ராசிக்கும் அந்த அந்த நாளுடைய ராசிக்கும் சரியாக வருகிறதா இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சந்திராஷ்டமம் என்று ஒன்று இப்போது எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது அந்த நாளிலே அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவது போல சந்திராஷ்டமம் ராசி அடிப்படையாக வைத்து வருவதல்லவா அதுபோல அந்த நாளின் ராசி இவர்களுடைய ராசிக்கு தகுந்ததா பலன் தருமா என்பதையும் பார்க்க வேண்டும் இப்படி அந்த திருமணத்திற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பார்த்தாலும் மாங்கல்ல தாரணம் செய்யப்படுகின்ற அந்த திருமணத்திற்கு உண்டான நாள் அந்த முகூர்த்த லக்னம் சரியாக வரும்படி பார்க்க வேண்டும் உறவினர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்ற எண்ணம் சிறப்பு தான் நல்லதுதான் ஆனால் கட்டாயம் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள் அக்கறை இருக்கக்கூடியவர்கள் அன்பு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசை இந்த பிள்ளைகளுக்கு தேவை என்று நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் வருவார்கள் அப்படி இல்லாத போதும் கூட இப்போதுதான் நிறைய பேர் வரவேற்பை தனியாக வைக்கிறார்களே அதை வேண்டுமானால் இது போல அவர்களுக்கு விருப்பமான ஒரு நாளிலே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் எந்த சடங்குகளும் எதுவும் கிடையாது பூஜைகளும் அல்லது சாஸ்திரப்படி அந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது என்பதனால் அதை விருப்பத்திற்கு ஏற்றவாறு வைத்துக்கொள்ளலாம் மற்றபடி முகூர்த்தத்தை சரியான நாளிலே சரியான நேரத்திலே வைக்க வேண்டும் உணவும் கூட எல்லோரும் திருமணத்திற்கு வந்தவர் வயிறார உணவு சாப்பிட்டு வாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு கிடையாது நல்லது ஆனால் அதற்குண்டான கோரிக்கையை வைக்கலாம் இதுபோல் முகூர்த்த நேரம் சீக்கிரமாக இருந்தாலும் கூட நீங்கள் இருந்து உணவருந்து விட்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதற்கேற்றவாறு நாம் கவனித்து பார்த்து அவர்களை வயிறார விருந்தை சாப்பிட வைக்கலாம் இதுபோல் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கலாம் சில விஷயங்கள் முடியவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் நாள் முக்கியம் முகூர்த்த லக்னம் முக்கியம் அந்த லக்னத்திலும் கூட லக்னத்தில் இருந்து எப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் இரண்டாம் இடத்தை எல்லாம் கவனித்து பார்க்கிறோமோ அசுப கிரகங்கள் இருக்கிறது இதற்குண்டான பரிகாரம் என்ன அல்லது இப்படி இருந்தால் வேண்டாம் என்று ஒதுக்கிறோமோ அதுபோல் அந்த திருமண பத்திரிகையிலே அச்சரிக்கும் போது இந்த லக்னத்திலே இந்த நாழிகைக்கு மேல் இதற்குள்ளாக என்று ஒரு நேரம் குறிக்கிறோமே ஒரு லக்னம் குறிக்கிறோமே அந்த லக்னத்தில் இருந்து குறிப்பிட்ட ஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது சுத்தமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் அந்த திருமணத்திற்குண்டான நாள் குறிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் பார்த்துக்கொள்வார் ஆனால் இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு திருமணத்திற்குண்டான நாளை தேர்ந்தெடுப்பதை நேரத்தை குறிப்பதை நீங்கள் இடத்திலே விட்டுவிட வேண்டும் புரோகிதர் இடத்திலே விட்டுவிட வேண்டும் அந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அது தவறு கிடையாது அதே போல குறிப்பாக அந்த பெண்களுக்கு உண்டான மாத விளக்கு சம்பந்தமான விஷயம் திருமணமான உடனேயே வரும்படியாக வைக்கக்கூடாது இதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு நாள் குறிக்கும்போது இது எல்லாவற்றையும் விட இன்னமும் சிறப்பான ஒரு விஷயம் இது எல்லாம் முக்கியம் இன்னமும் ஒரு விஷயம் இருக்கிறது அது திருமணம் முடிந்த பிறகு அந்த தம்பதிகளுக்கு சோபன முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் முதல் இரவு இதற்காக நேரம் குறிப்பது முக்கியமான விஷயம் அதை சரியாக செய்துவிட்டால் புத்திர பேரு தடை தாமதமாகிறது என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் இன்னமும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கிறது தொடர்ந்து நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்